ஒரு மிருகங்கள் இருக்கு, பறவைகள் இருக்கு, அதுங்க வந்து சாமி கும்பிடுறது இல்லை அப்படின்னு ஒன்று. சாமின்னு ஒன்று இருக்கு, பிரபஞ்ச சக்தின்னு ஒன்று இருக்கு, மூலம்னு ஒன்று இருக்குன்னே அதுக்கு தெரியாது. மனிதனுக்கு தானே தெரிந்திருக்கிறது. அதனால தான் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இதை உணரணும்னு ஃபர்ஸ்ட் ஆசை வரணும்ல. ஸோ அது எங்க வேலை செய்யும்? எங்களுக்கு இப்ப எத்தனையோ ஆயிரம் பேர் இருக்கான், இப்ப நீங்க மட்டும் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க, எத்தனையோ பேர் வந்து உலகத்துல இருக்காங்க. அப்ப இந்த ஞானத்தை அடையணும்னு சொல்லி நினைக்கிறவே வெரி ஃபியூ பீப்புள் தானே. இப்ப கோயம்புத்தூர்ல 20 லட்சம் பேர் இருக்காங்க. இப்ப எத்தனை பேருக்கு இந்த ஞானம் வேணும்னு நினைச்சு வந்தவங்க? கொஞ்சம் பேர் தானே. இப்ப அதுக்கு கொஞ்சம் அறிவு இருக்கணும்ல, ஒரு பேசிக் காமன் சென்ஸ். அது அது வந்து இறைவன் கொடுப்பாரு. அது அவன் கவனம் இல்லாம போயிட்டான்னா அவனால பார்க்க முடியாது. அதனாலதான் ஒவ்வொரு உயிருக்கும் அவரு இயற்கை சக்தி வந்து சரியா தான் வேலை செய்யுது, அது தப்பா வேலை செய்யல. இப்ப ஒரு மனுஷனுக்கு உதாரணத்துக்கு சரியா வேலை செய்யுதுன்னு நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்ப நல்லா கவனிங்க. இப்ப எனக்கு வந்து அறிவு இருக்கணும், அறிவு இருந்தால் ஞானம் கிடைக்குது, ஞானம் கிடைச்சி முழுசா ஞானம் வந்துருச்சுன்னா அருளும் வந்து விடுது, அருள் வந்துருச்சுன்னா நான் ரொம்ப நல்லா இருப்பேன். இப்ப எனக்கு இந்த அருள் இல்லை அப்படின்னா எனக்கு இறைவனோட இது கிடைக்கல, அப்ப ஞானம் இல்லை, அறியாமையில இருக்கேன். அப்ப அறியாமையில இருக்கும் போது எப்படி இருக்கும் அப்படின்னா பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் இதை புரிஞ்சுக்கணும். You will be hitting constantly, you will be encountering some problems in your life. இப்ப அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கும், ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சா அந்த பிசினஸ்ல ஒரு ப்ராப்ளம் வரும், ஒரு கல்வி ஒரு வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கும் பாஸுக்கும் ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும், உங்களுக்கும் உன் பிள்ளைக்கும் ஒரு பிரச்சனை வரும், உன்னுடைய வாழ்க்கை வந்து ஒரு சந்தோஷமாவே போகாது, எல்லா இடத்துலையும் அடிக்கும். இப்படி நடந்துகிட்டே இருக்குது. If my life is not going smoothly, whatever I'm trying to do, there is something is hitting me. Abdina, you need to wake up. There is something, you're not on the right track. Otherwise, it will not happen like this. There's something is going wrong. Yenakkum yen manaivikkum prachana varudhu, yenakkum yen kulandhaikkum prachana varudhu, yen udalla noi vandukitte irukku, na veetla padutha enak thookam vara mattengudhu, நான் சொல்றதை என் புள்ள கேட்க மாட்டேங்கிறான். இது மாதிரி பிரச்சனைகள் நமக்கு மண்டையில ஒரு மன அழுத்தம் வந்துகிட்டே இருக்கு. எங்க அக்காவுக்கு பிரச்சனை, எங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை வருது, பண பிரச்சனை வருது, உடல் ரீதியான பிரச்சனை வருது, திடீர்னு என் வீட்டில் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, திடீர்னு என் வீட்டில் ஒருத்தன் ஓடி போயிடுறான், யாரோ ஒருத்தர் சூசைட் பண்றாங்க, என் குடும்பம் எல்லாம் செதறி போயிடுது, எனக்கு நண்பர்கள் வந்து உதவி பண்றதுக்கு யாரும் வரமாட்டேங்கிறாங்க, நான் ஒரு தொழில் ஆரம்பிச்சா எனக்கு பணம் வரமாட்டேங்குது, கிடைக்க மாட்டேங்குது, ஒரு வேலைக்கு போனா அந்த வேலை எனக்கு நிலைச்சு நிக்க மாட்டேங்குது, எனக்கு நல்ல நான் பிடிச்ச மாதிரி எனக்கு உணவு சின்ன சின்ன பிரச்சனை எது உங்க வாழ்க்கையில தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா, இப்ப என்ன பண்ணுது இறைவன் என்ன பண்றாருன்னா, உனக்கு அந்த பிரச்சனையை கொடுத்து கொடுத்துட்டே நீ வந்து இயற்கை அந்த காஸ்மிக் லாக்கும் நீயும் சம்பந்தம் இல்லாம நீ ஏதோ ஒன்னு பண்ணிக்கிட்டு இருக்கிற, எல்லா இடத்துலையும் குழப்பத்தை உண்டு பண்ணி வச்சிருக்க, அதனால என்ன பண்ணுது எல்லா இடத்துலயும் உனக்கு தண்டனையை கொடுத்துக்கிட்டே இருக்கு. டேய் முடிச்சுக்கோடா 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 முடிச்சுக்கோடான்னு சொல்லுது. அப்ப நீ உஷாரா எல்லாத்தையும் நிறுத்திடணும், புடக்கன நிறுத்திட்டு என்னடா அது எல்லா பக்கமும் இடிக்குது என்ன அது, அந்த அந்த ஞானம் உள்ளவன் நிறுத்திடுவான். ஞானம் இல்லாதவன் என்ன சொல்லுவான், எனக்கு ஏன் என் புள்ள இந்த மாதிரி பிரச்சனைனா அது என் புள்ள பண்ற தப்பு, அவன் என்ன பிரச்சனை பண்றான், என் புருஷன் தப்பு அவன் என்ன பிரச்சனை பண்றான், என் பொண்டாட்டி இப்படி பண்ணுது, என் பாஸ் தப்பு அவன் தான் எனக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கான், என் பங்காளி தப்புன்னு ஊர்ல இருக்கிறவன நம்ம குறை சொல்லிக்கிட்டே இருப்போம். ஏப்பா ஊர்ல இருக்கிறவன குறை சொல்ற, அப்ப நிறைய பேர் அங்க பிரச்சனையே இல்லாம பல உயிர்கள் இருக்குதே, அப்ப அவனுக்கெல்லாம் ஏன் அந்த பிரச்சனை வரல, அவனுக்கு நல்ல அப்பா அம்மா கிடைச்சது, அப்ப ஏன் உனக்கு அந்த நல்ல அப்பா அம்மா கிடைக்கல, அவங்க அப்பா அவனுக்கு சொத்து சேர்த்து வச்சிருந்தாரு, எங்க அப்பா வந்து ஒரு
விவசாய குடும்பத்துல பிறந்து நான் கஷ்டப்படணும்னு தலையெழுத்திருக்கு. தலையெழுத்தெல்லாம் கிடையாது, நீ விழிப்பாகணுங்கிறதுக்காக உனக்கு அந்த கஷ்டத்தை கொடுத்துருக்குது. சும்மா வராது உனக்கு அந்த கஷ்டம். நீ இந்த வீட்டுல வந்து ஏன் பிறந்தன்னா அதுக்காகத்தான் நீ வந்து பிறந்திருக்கிற அந்த வீட்டுல வந்து. அது சும்மா சாதாரணமா நடக்காது. இப்ப புத்திசாலியா இருக்கிறவன் முடிச்சுக்குவான், எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்குன்னா முதல்ல இப்ப இந்த என்னை சுத்தி ஏதோ ஒரு சட்டம் இருக்குது, அந்த சட்டத்தை நான் அவமதிச்சுக்கிட்டே போறதுனால எனக்கு இந்த தண்டனை வந்திருக்கு. நான் ஏன் அந்த வீட்டுல பிறக்கல, ஏன் நான் ஒரு ராஜா வீட்டுல பிறக்கல, ஏன் நான் வந்து ஒரு பிச்சைக்காரன் வீட்டுல நான் வந்து பிறக்கிறேன், ஏன் எனக்கு செல்வம் வரல. பூர்வ ஜென்மத்துல நான் நிறைய காஸ்மிக்லால ஐ ஹவ் டன் லாட் ஆஃப் மிஸ்டேக்ஸ். அந்த தவறு உள்ள உட்கார்ந்துருக்கு. இப்ப இதுல இருந்து நான் தப்பிக்கணும் அப்படின்னா நீ சராசரி நீ வேலை பார்த்து பிரயோஜனம் இல்ல, அதுக்குத்தான் ஒரு குருவனுடைய அனுகிரகம் வேணும். முதல்ல குருவை புடிச்சுக்கோன்ற. சில பேருக்கு பிடிச்சதுக்கு அப்புறமும் ஞானம் வராது, அவர் சொல்றத கேட்க மாட்டோம். அப்போ விதண்டாவாதம் வாதங்கள் விதண்டாவாதங்கள், நம்பிக்கை இல்லாம ட்ரஸ்ட் இல்லாம. அதத்தான் அந்த காலத்துல சொன்னான், குருவை பிடித்து விட்டு சரணாகதி ஆயிடு, அவர்கிட்ட போய் கால் உனக்கு ஒண்ணும் புரியலையா, சட்டம் எப்படி வேலை செய்து. நாங்க போய் ஸ்கூல்ல எல்லாம் படி, இந்த சட்டத்திட்டத்தெல்லாம் தெரிஞ்சு எனக்கு பயங்கர கஷ்டம். ஒன்னும் இல்ல, காலை பிடிச்சிக்கோ, அதுதான் பக்தி மார்க்கம். காலை பிடிச்சிட்டு நீ என்ன சொல்றியோ நான் கேட்கிறேன். வண்டியில ஏறி உட்கார்ந்து நீ தயவு செய்து எழுத்துட்டு போயிருங்கன்னா எழுத்துட்டு போயிடுவார், தர 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 தரன்னு எழுத்துட்டு போயிடுவார். அதுக்கு நிறைய ட்ரஸ்ட் வேணும், சரண்டர் வேணும், கேள்வி கேட்க கூடாது இல்லையா. குரு ஞானத்தை இப்ப நாங்க யாரையும் எதிர்பார்க்கல, யாரும் என் காலை பிடிச்சிட்டு வரணும்னு எதிர்பார்க்க, நான் ஞானத்தை கொடுத்துற முளைச்சு போன்றிருந்து. நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குன்னா நம்ம குறை சொல்லிக்கிட்டே இருக்க கூடாது. அதாவது ஒரு மனிதனுக்கு பிரச்சனை வருகிறது எந்த ரூபத்தில், நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு வாழ்க்கையிலே பிரச்சனை, எங்க அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, என் அப்பா என்னை இப்படி பாடாப்படுத்துறாரு, என் கணவர் இப்படி என்ன படுத்துறாரு, என் பிள்ளை இன்னைக்கு பாடாப்படுத்துது, என் தொழில எனக்கு நஷ்டமாவே ஆயிட்டு போகுது, என்னுடைய நண்பர்கள் வந்து எனக்கு எதிரியாவே இருக்கிறாங்க, அதனாலதான் என் வாழ்க்கை கஷ்டம். இது எல்லாம் நடந்ததுக்கு காரணமே நீ தான். இந்த பிரபஞ்சம் தவறு செய்யவே செய்யாது, இயற்கை சட்டம் தவறாக போகவே போகாது, ஒரு பொழுதும் போகாது. எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது, வந்து கொண்டே இருக்குது அப்படின்னா பிரச்சனை எனக்குள்ளேத்தான் இருக்குது. இதை ஒருத்தர் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா அவன் புத்திசாலி. முதல் படி இதுதான், மிகப்பெரிய படி. எவன் ஒருவன் இதை புரிந்து கொள்கிறானோ அவன் தப்பிச்சு. அடுத்த கணம் இதுக்கு நான் தான் காரணம், இதுல இருந்து விடைபடணும், முழுமையாக நான் விடுபடணும் இறைவா அப்படின்னு அவன் சொல்லிட்டாலே அடுத்த நிமிஷம் குருவை வந்து அவனை தேடி வந்துடுவார். தர 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 நம்ம எழுத்துட்டு போயிரு, நீங்க வர வேண்டாம். இன்னைக்கு இதை நீ கேட்டுட்டியோ, நீ உணர ஆரம்பிச்சிட்டியோ, அடுத்த செகண்ட் உன் முன்னாடி வந்து நிற்கும். கடவுள் உன்னை விடமாட்டார், இறை சக்தி விடாது. அருளுக்கான முதல் படி அந்த ஒரு அறிவை வந்து ஃபர்ஸ்ட் இருக்கணும். அதுவே இல்லைன்னா காப்பாற்ற முடியும்.